ஹாய் வீவர்ஸ், கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள். இன்று 22 கேரட் 1 கிராம் தங்கம் 4840 ரூபாய், ஒரு சவரன் 38720 ரூபாய். நேற்று காலையில் 1 கிராம் தங்கம் 4873க்கு விற்பனை துவங்கியது. அதைத் தொடர்ந்து தங்கத்தின் விலையில் சிறிது மாற்றம் ஏற்பட்டு நேற்று மாலை நிலவரப்படி 1 கிராம் 4859க்கு விற்பனையானது. அதை இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு 19 ரூபாய் குறைந்துள்ளது. அதாவது ஒரு சவரன் ஒன்றிற்கு 152 ரூபாய் குறைந்துள்ளது. 24 கேரட் 1 கிராம் தங்கம் 5303 ரூபாய். 24 கேரட் 10 கிராம் தங்கம் 53030 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 66 ரூபாய். 1 கிலோ பார் வெள்ளி 66000 ரூபாய். நேற்று காலையில் 1 கிராம் வெள்ளி 66.70 ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது. அதைத் தொடர்ந்து வெள்ளியின் விலையில் சிறிது மாற்றம் ஏற்பட்டு நேற்று மாலை நிலவரப்படி 1 கிராம் 66.50 ரூபாய்க்கு விற்பனையானது. அதை இன்று காலை வெள்ளி விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு 50 காசுகள் குறைந்துள்ளது. அதாவது 1 கிலோ ஒன்றிற்கு 500 ரூபாய் குறைந்துள்ளது. இன்று 10 மே 2022, ஒரு காரியம் நிறைவேறும் வரை அவற்றை பற்றி அறிவாளி வெளியிலே சொல்லவே மாட்டான். நன்றி, வாழ்க வளமுடன். டிசைன் ஆஃப் த டே இன்றைய ஸ்பெஷல் பார்த்தீங்களா, பேங்கிள். பேங்கிள்னு சொன்னாலே சென்னை பேங்கிள் இருக்குது, கோயம்புத்தூர் பேங்கிள் இருக்குது, பாம்பே இருக்குது, டெல்லி இருக்குது, அபுதாபி பேங்கிள், துபாய் பேங்கிள், அது மாதிரி ஒவ்வொரு விஷயமா இருக்குங்க. அதில் இது வந்து கல்கட்டா பேங்கிள். இந்த கல்கட்டா பேங்கிளில் என்ன விசேஷம்னு பார்க்குறீங்களா, ஃபுல்லாக ஹேண்ட்மேட் தான். ஹேண்ட்மேட் மட்டும் இல்லைங்க, இதனுடைய பாலிஷே தனி ஒரு அலாதி பிரியம் தான் எல்லாத்துக்குமே. ஏன்னா கலர் அந்தளவுக்கு, வேறு எங்கே பண்ணுற டிசைன்ஸை விட கல்கட்டா பேங்கிளில் வந்து இந்த கலரிங் கட்டிங் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்டர்டியாக இருக்கும். பட் ஒரே ஒரு விஷயம், வெயிட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வரும். இதனுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பெரிய பேங்கிள் இருக்கு இல்லையா, இது 40 கிராம்ஸ் ஜோடி, சின்ன பேங்கிள் 20 கிராம், மொத்தம் 60 கிராம் வருது. இது இது செட்டு, 4 பேங்கிள் சேர்ந்து ஒரு செட்டு, ரொம்ப அற்புதமான ஒரு டிசைன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்றும் இணைந்திருங்கள் கோல்டு குருவுடன்.